ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். வீட்டில் பைரவர் வழிபாடும் அதன் முறைகளும் பற்றினா நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பைரவர் அப்படின்னு சொன்னாலே பக்தர்களுடைய பயத்தை நீக்கக்கூடியவர் என்று பொருள். பைரவரை வழிபட்டால் நிச்சயம் உடனே கைமேல் பலனானது கிடைக்கும். நவ கிரகங்களும் 12 ராசிகளும் கால பைரவரின் உடம்பில் அடக்கம் என்பதால் அவரை பக்தியுடன் வணங்கினால் எதிரிகளுடைய தொல்லை நீங்கும், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், யம பயமானது நீங்கும். கால பைரவரை விடாது வணங்கினால் தீய சக்திகள் நம்மை அண்டாது. நம் தலைவிதியையே மாற்றக்கூடிய சக்தி கால பைரவருக்கு உண்டு என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. பைரவரை வணங்க மிக உகந்த நாள் அஷ்டமி. இந்த நாளில் பைரவருடைய சந்நிதியில் பலவிதமான பூஜைகளும் விளக்குகளையும் போடுவார்கள். ஆனால் வீட்டில் எப்படி முறையாக பைரவரை பூஜை செய்வது? பல பேருக்கு வீட்டில் பைரவ பூஜை செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். அதை பற்றியும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். உலகத்தை காக்கும் உண்மையான உலக நாயகனாக இருப்பது சிவபெருமான். சிவனை நினைத்தாலே நமது பாவங்கள் எல்லாம் நீங்கும். பல்வேறு காலங்களில் உலகில் வசிக்கும் உயிர்களின் துன்பத்தை போக்க பல வடிவங்கள் சிவபெருமான் எடுத்தார். அதில் ஒன்றுதான் காக்கும் கடவுளான பைரவர் வடிவம். உக்கர தெய்வம் எனப்படும் பைரவரை கோவிலில் மட்டுமே வணங்குவது முறை. ஆனால் நமது வீட்டில் நிறைந்திருக்கும் தீமைகளை நீக்க வீட்டிலேயே பைரவர் பூஜை செய்யும் முறை பற்றி கண்டிப்பாக அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். பைரவ பூஜை செய்வதற்கு ஏற்ற நாள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் ராகு காலம் ரொம்பவே சிறப்பான நேரமாக பார்க்கப்படுகின்றது. இந்த சமயங்களில் பூஜை அறையில் ஒரு சிறிய கால பைரவருடைய படத்தையோ அல்லது கால பைரவர் எந்திரத்தையோ வைத்து மஞ்சள், சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து மலர்களை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி கேசரி, சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதேனும் ஒரு இனிப்பான உணவை நைவேத்தியமாக வைத்து பைரவருக்குரிய மந்திரங்களை துதித்து வழிபட்ட பின்பு பைரவருக்கு ஆரத்தி எடுத்து பூஜையை முடிக்க வேண்டும். வீட்டிலேயே செய்யக்கூடிய இந்த பைரவர் பூஜையை குறைந்தது 8 சனி அல்லது 8 ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் செய்தால் சிறப்பான பலன்களை நம்மால் பெற முடியும். 8வது முறையாக செய்யப்படும் பைரவர் பூஜை அன்று பூஜை முடிந்த பிறகு உங்கள் சக்திக்கு ஏற்ப அன்னதானமோ வஸ்திரதானமோ செய்வது ரொம்பவே சிறப்பு. பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு சென்று பூஜை செய்து வணங்க வேண்டும். தேய்பிறை அஷ்டமி நாளில் நாய்களுக்கு உணவு வழங்குவதால் உங்களை பீடித்திருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் மற்றும் பிறவி சாபங்கள் அனைத்தையும் நீக்கி அருள் புரிவார் பைரவர். முறைப்படி பைரவ பூஜை செய்து வருபவர்களுக்கு கிரக தோஷங்களானது நீங்கும். வீட்டில் இருக்கும் தர்த்திரிய நிலையானது மாறி செல்வ மழையானது பொழியும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் நியாயம் உங்கள் பக்கம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் மிக விரைவாகவே வரும். விபத்துக்கள், அகால மரணம் போன்ற துர்வினைகள் நம்மை விட்டு நீங்கும். கொடிய நோய்களானது நம்மை அண்டாது. துஷ்ட சக்திகள் மற்றும் செய்வினை பாதிப்புகள் நம்மை எதுவுமே செய்யாது. சனீஸ்வர பகவானுடைய குரு காலபைரவர். எனவேதான் பைரவரை வணங்கினால் சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்களை தரமாட்டார். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமைகளில் காலபைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகக்கூடிய இன்னல்கள் எல்லாம் உடனே நீங்கும். பைரவருக்கு சந்தன அபிஷேகம் ரொம்பவே உகந்தது. அதனுடன் வாசனை திரவியங்களான புணுகு, அரகஜா, ஜவ்வாது, கஸ்தூரி, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் ஆகியவையும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. பீட்ரூட்டை வெட்டி வேக வைத்து அந்த தண்ணீரில் கலந்த சாதத்தை பைரவருக்கு படைக்கலாம். தேனில் ஊற வைத்த உளுந்த வடை மற்றும் வடையை மாலையாக சாற்றலாம். எலுமிச்சை சாதம் படைத்தால் பைரவருக்கு ரொம்பவே பிடித்தமான நைவேத்தியம் அது. சுண்டல், வடை, பாயாசம், சர்க்கரை பொங்கல் இது போன்றவற்றை நிவேதனமாக நாம் வைக்கலாம்.
பைரவருக்கு சிகப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செய்து கிழக்கு முகமாக அமர்ந்து 108 முறை அவருடைய மந்திரத்தை கூறி வணங்கினால் ஆயுள் ஹோமம் செய்த பலனை நம்மால் பெற முடியும். இவ்வளவு சிறப்புமிக்க பைரவ பூஜையை வீட்டிலேயே செய்து அவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.